இந்து சமய அறநிலையத்துறை வந்து கோட்டை உள்ள ஆட்டையை போடுறாங்க இவங்களோட ஒன் பாயிண்ட் அஜெண்டா அங்க இருக்க காசு எடுக்கணும் நகை எடுக்கணும் இடத்த ஆட்டையை போடணும் இதுதான் இவங்களோட வேலை தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ரெவன்யூ வர டெம்பிள் வந்து பல நீங்க முப்பது கோடி ரூபாய் வருமானம் வருடத்துக்கு எங்க வருமானம் வருவோம் அதை கெட்டியா புடி அங்க இருக்க பணத்தை டோட்டலா எடு இதுதான் இவங்களோட வேலை அறநிலையத்துறை என்னதுக்கு நீங்க சொல்லுங்க இப்ப உங்க கோயில்கள்லாம் மேனேஜ் பண்றாங்க கோயில வந்து அரசர் கட்டையில யார் மேனேஜ் பண்ணா ஒரே பிரதமர் மோடிஜின்னு சொல்லி நாங்க போய் கேட்கறோம் நீங்க கேட்க முடியுமா இருபத்தெட்டு பேரும் பிரதமர் எல்லாம் நான் நின்று அடிச்சுக்கிறது கடைசியில இந்தியாவை பிரிச்சு பீஸ் பீஸா மேய வேண்டியது பிரிச்சு மேயறதுக்கான கூட இது ஒரு சைக்கோ கூட்டணி அடுத்தடுத்து அமைச்சருக்கு மேல ஈடி ரைடு வருது ஆனா அதிமுக மீது வந்து விசாரணை நடத்தணும்னு சொன்னாலே அந்த விசாரணை ரத்து செய்யப்படுது பலமுறை முறை அப்படின்றாங்கல்ல ஆளுங்கட்சி தரப்பு சொல்றதுல இது ஒரு அரசியல் பழிவாங்கல்ல அதாவதுங்க பொன்முடி தரப்புல எங்களோட தலைவரோட என் மண் என் மக்களோட நடைப்பயணம் ஆரம்பிக்க போகுது மக்கள் வந்து இப்பவே அந்த அளவுக்கு எழுதி இருக்குங்க மக்கள்ல எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்றாங்க டோல் ஃப்ரீ நம்பர்ல வர காலை தீம் போட்டு ஆன்சர் பண்ண முடியும் நம்பிக்கைங்க மக்களுக்கு அண்ணாமலை தலைவர் அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த புகாரை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நாங்க ஆட்சிக்கு வந்தா மட்டும்தான் அந்த புகாரை சரி பண்ண முடியுங்கிறது கிடையாது எடுத்துகிட்டு போய் ரெப்ரெண்ட் பண்ணுவோம் கிட்ட அந்த மக்களோட இப்ப கரண்டா நடக்கிற ஆட்சியில இருக்க புகாரா அந்த புகார் பெட்டியில் அவங்க போட போறாங்க தலைவர் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு புகார் எடுத்து படிக்க போறாரு பயமே பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு பாஜகவினுடைய ஆன்மீகம் மற்றும் ஆலய மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில தலைவர் திரு நாச்சியப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாகவே வந்து பாஜக இருந்து இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு எதிராக நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்து சமய அறல்யத்துறை வந்து நிறைய இடங்களில் வந்து கோட்டையை விடுறாங்க குறிப்பாக வந்து கோயில்களில் நிர்வாகங்களை வந்து சரியாக பார்க்க விடுறது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராங்க இப்படி தொடர்ச்சியாக எப்போவுமே வந்து இந்து சமய அறியத்துறைக்கு மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கான காரணம் என்ன ஏன்னா பல ஆண்டுகளாகவே தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல கோயில்கள் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படி என்ன பெரிய சிக்கல் வந்து ஏற்பட்டுருச்சு கேள்வி கோட்டை விடுறாங்கன்னு சொன்னீங்க கோட்டையெல்லாம் அவங்கள ஆட்டையை போடுறாங்க இந்து சமய அறநிலையத்துறை வந்து கோட்டை உள்ள ஆட்டையை போடுறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா டெய்லி ஒரு பிரச்சனை அதனால் நாங்கள் டெய்லி கம்ப்ளைண்ட் தான் சொல்லிகிட்டு இருக்கணும் இவங்களை பற்றி ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது நேற்று பாருங்கள் பழனியில் கோசாலை முந்நூற்றி முப்பது மாடு இருந்த கோசாலையில் இரநூத்தி முப்பது மாடை அடி மாடாக எடுத்து அனுப்பிச்சிட்டு அதை என்ன இப்போ திடீர்னு என்ன மக்களுக்கு மாடை தானம் கொடுக்குறதுக்கு என்ன தேவை யோசிக்கிறப்போ அப்படியே அதுக்கு சுற்றி சுற்றி ஏதாவது ஒன்று வருது அந்த தொகுதியோட அமைச்சர் வந்து சக்கரபாணி இவர் என்ன இப்போ பண்ணுறாரு சுற்றி இருக்க இடம்லாம் அவர் வாங்கி வச்சுருக்காரு அதை சிப்கார்ட்டுக்கு இப்போ விற்கணும் சிப்கார்ட் ஒரு தொழில் பூங்கா போடுறாங்க இதானே இவங்களோட மாடு சாப்பிட்றேன்ட்டு இப்படி தானே காசு பண்ணுவாங்க சுற்றி இருக்கிற இடத்த ஜாஸ்தி விலைக்கு இப்போ விற்கணும் சிப்கார்ட்டு ஃப போட போகிறோம் அந்த இடத்துல நடுவில் இருக்கணும் கோவில் இடம் கோவில் இடத்த எப்படி எடுக்கிறது கோசால என்னத்துக்கு மாடெல்லாம் அனுப்பிச்சிட்டோன்னா இப்போ இன்னும் நூறு மாடு பாக்கி இருக்குது அதுக்கு தண்ணி கிடையாது தீவனம் கிடையாது ஒன்றும் கிடையாது அதில் இப்போ எழுவத்தெட்டு மாடு தான் பேலன்ஸ் இருக்குது ஒவ்வொன்றா செத்த மொத்தமாக எடுக்கணும் அது அவ்வளோதான் இவங்களோட ஒன் பாயிண்ட் அஜெண்டா அங்கே இருக்க காசு எடுக்கணும் நகை எடுக்கணும் இடத்த ஆட்டையை போடணும் இதுதான் இவங்களோட வேலை அப்புறம் எப்படி நாங்க எப்படி பேசாம இருக்க முடியும் டெய்லி ஏதோ பண்றோம்னா டெய்லி தான் இப்போ அங்க இருக்கு அந்த கோசாலைங்கிற இடத்த காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து வலிக்கட்டாயமா மக்களை கூப்பிட்டு மாடுகளை அவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க எங்க மக்கள்கிட்ட கொடுத்தாங்க அந்த லிஸ்ட் தான் நாங்கள் கேக்குறோம் நீ மக்கள்கிட்ட கொடுத்த அவங்க சைட்லேருந்து இருந்து என்ன சொல்றாங்க எங்க கொடுத்துட்டதா சொல்றாங்க அவங்க வந்து கஷ்டப்படும் பெண்களுக்கு இந்த மாடுகளை கொடுத்தோம்னு சொல்றாங்க கேக்குறோம் நீ டீட்டெயில் கொடு பயனாளிகளோட லிஸ்ட்டை கொடுன்னு கேக்குறோம் லிஸ்ட்டை கேட்டால் ஆர்டிஐயில் போட்டு வாங்குகிறான் ஏன் ஆர்ட்டியில் போட்டால் என்ன ஒரு மாதம் கழிச்சு வரும் நீ லிஸ்ட்டு இப்போ ரெடி பண்ணும்ல இப்போ எல்லாத்தையும் போய் சொல்லுவேன் நீ ஆளை தேற்றணும் இப்போ நூறு பேர் ரெடி பண்ணணும்ல இரநூத்தி இருபது பேர் அத்தனை மாடும் அப்படியே லாரியில் ஏற்றி எல்லாம் அனுப்பிச்சாங்க கைங்கெலவும் எல்லாம் பிடிச்சி இப்போ ஒட்டு மொத்தமாக அங்கே கோசாலையே காலி பண்ணிட்டாங்களா இப்போ வெறும் எழுபத்தெட்டு மாடும் இன்றைக்கியோ நாளைக்கோன்னு சாகிற நிலமையில அங்கே இருக்குது மொத்தமாக முடித்தோன்னா அதை அப்படியே ஃபிப்கார்ட்டுக்கு மாற்றணும் அவ்வளோதான் அதுக்கு ஜிஓ இப்போ போடுறதுக்குலாம் எல்லாம் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக மாட்டோம் இது பெரிய அளவில் போராட்டம் அங்கே பழனியில் நடக்க போகுது எங்கே கடவுளுக்கு அபிஷேகத்துக்கு பால் வேணும் அங்கே வர்ற பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கறதுக்கு பால் வேணும்னு ஒரு கோசாலையை போட்டு அதில் முந்நூற்றி இருபது மாடு நீ வாங்கினியா காசு கொடுத்து மாடு நீ வாங்கினி காசு கொடுத்து இல்லை இல்லை தானம் கொடுத்த மாடு தானே தானம் கொடுத்த மாட்டு நீ எப்படி எடுத்து வைக்கலாம் எல்லாத்தையும் அந்த இடத்த ஆட்டையை போகிறதுக்கு இவங்க என்ன வேணுமோ அதை பண்ணாங்க கண்டிப்பாக மாட்டோம் இதுக்காக இப்போ அத்தனை பேரும் எல்லாம் இப்போ ஒன்று சேர்ந்து போராட்டம் சென்னையிலையா இல்லை பழனியில் வைக்கலாமான்னு தொடர்ந்து பழனியை டார்கெட் பண்ணி இருக்காங்க என்ன காரணம் சார் அதாவதுங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒம்பது கோயில்கள் இருக்குங்க பெரிய வருமானம் உள்ள கோயில்கள் தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் ரெவன்யூ வர டெம்பிள் வந்து பழனிங்க முப்பது கோடி ரூபா வருமானம் அங்கே வர்ண வருகிறதுக்கு அதில் கும்பாபிஷேகமே இவங்களா அங்கே பண்ணிணாங்க நாங்கள் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் வெளியில் டொனேஷன் வாங்கி கும்பாபிஷேகம் பண்ணாங்க ஸோ இவங்களோட வேலை என்னென்னா எங்கேயெல்லாம் வருமானம் வருதோ அதை கெட்டியாக போடி அங்கே இருக்க பணத்தை டோட்டலாக எடு இதுதான் இவங்களோட வேலை அதில் இப்போ பழனி வந்திருக்கு இப்போ அடுத்தது திருச்செந்தூர் இருபத்தி நாலு மணி நேரம் பஞ்சாயத்துங்க அதாவது இவங்களோட ஒரே நோக்கம் வந்து பக்தர்களுக்கும் கடவுளுக்குமான கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும் திருவிழாவை நிறுத்து கோயில்ல இப்போ கோசாலையே இல்லைன்னா நீங்கள் எப்படிங்க மாடு கொடுப்பீங்க நீங்கள் இருக்கீங்க இப்போ பழனியில் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனை இருக்குது நான் ஒரு மாடு கொடுக்குறேன்னு வேண்டியிருக்கீங்க எங்கே கொண்டு கொடுப்பீங்க மாடை கோசாலையே எடுத்துகிட்டா எங்கே கொண்டு போய் மாடு கொடுப்பீங்க அப்போ கோசாலைன்னு எதுக்குங்க கோயிலில் இருக்குது வேற எந்த இடத்தையுமே அந்த வைக்கலையாங்க எது கோசாலைக்கு வேற எந்த இடத்தையுமே கோசாலைக்குன்னு இரநூத்தி இருபது ஏக்கருங்க அந்த இடம் இரநூத்தி இருபது ஏக்கர் ஒருத்தர் தானமாக கொடுத்த இடம் அதை எப்படிங்க நீங்கள் அரசாங்கம் எடுக்க முடியும் அதை எங்க தெளிவாக சொல்லியிருக்கு நம்ம இவங்க மகாதேவன் ஐயா நிதியரசரோட ஜட்ஜ்மெண்ட்டில் கோயிலோட இடத்த நீங்கள் வேறு எதுக்குமே உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரும் அமைச்சர் சக்கரபாணியோட இடம் சுற்றி இருக்குது அதுக்கு எப்படி வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணலாங்கிற ஒரே ஐடியா சிப்கார்ட் இவங்க ஒரு வேலை செய்கிறாங்கன்னு நினச்சிங்கன்னா ரோடு வருதுன்னா அந்த இடத்துல சுற்றி இடத்த வாங்குறது சிப்கார்ட் வருதுன்னா சுற்றி இடத்த வாங்குறது டோட்டலா இவங்களோட கண்ட்ரோலில் வச்சுக்கணுங்கிறது இதான் வேலை இது இதுக்கு இப்ப நடுவுல வந்து மாட்டினது நம்மளோட அரசாங்க இந்த இடத்தை எடுக்கிறதுக்கு கோவில் நடத்தையும் இப்போ எடுக்கிறாங்க இல்லையா சார் இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது அப்படின்னா இதை வந்து கண்டிக்கணும் இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அறநிலைத்துறை இது போன்ற வேலைகளில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்றது வேற ஆனா அதுக்காக பாஜக எந்த எக்ஸ்டென்ட் போறாங்க அப்படின்னா அறநிலைத்துறைன்னு ஒன்று எதுக்கு அது தேவையில்லைன்னு சொல்றாங்க அதெல்லாம் எப்படி சரி ஏற்றுக்க முடியும் சரி என்னத்துக்கு அறநிலையத்துறை என்னத்துக்கு நீங்க சொல்லுங்க இப்ப உங்க கோயில்கள்லாம் மேனேஜ் பண்ணிருக்காங்களா கோயிலில் வந்து அரசர் கட்டு யார் மேனேஜ் பண்ணா அவர் கோயிலை அரசர் கட்டையில் என்னங்க பண்ணாங்க கோயிலை கட்டி ஒரு சமுதாயத்துக்கு கொடுத்தாங்க அந்த கோயிலில் சமுதாயத்தில் இருக்க அத்தனை மக்களும் அந்த கோயிலை மேனேஜ் பண்ணுங்கிறது தான் கோயிலோட கான்செப்ட் இப்போ ட்ரஸ்ட்டு தானேங்க மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தோம் அவ்வளோ கோயிலையும் இவங்க வருமானத்துக்கு ஆசைப்பட்டு எல்லா கோயிலையும் உள்ளே ஒரு சின்ன சண்டையை ஏற்படுத்த வேண்டியது கோயிலாக நாங்கள் அந்த சட்டம் தெளிவாக சொல்லுது எந்த கோயிலில் மிஸ் அப்ரோப்ரியேஷன் இருக்குது மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கோ அந்த கோயிலில் அரசாங்கம் போய் தலையிட்டு அதை சரி பண்ணி திருப்பி அதே கம்யூனிட்டியிட்ட கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு மேக்சிமம் அஞ்சு வருஷம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு அதுவும் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கோயில்களை கட்டுப்பாட்டில் எடுக்கிறேன் அறநிலையத்துறை க என்னங்க கட்டுப்பாடு அறநிலைத்துறைக்கு எதுங்க கட்டுப்பாடு யாருங்க கொடுத்தா உங்களுக்கு உரிமை எடுக்கிறது கோயில் எடுக்கிறதுக்கு எந்த சட்டத்தில்ங்க இருக்குது இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செய்வாங்க உள்ள இருக்க சுத்தமா இல்லதான் எடுக்கிறதுக்கான வேலைதான் இது இல்ல சார் அப்படி பார்த்தா இத்தனை வருஷங்கள்ல எவ்வளவோ எடுத்துருக்கணும் அப்படி எவ்ளோதான் சார் போயிடுச்சு இருக்கதையாவது காப்பாத்துவோம்னு பாக்குறோம் முக்காவாசி எடுத்துட்டாங்க அப்ப நீங்க இதுல வந்து குற்றச்சாட்டா வந்து எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலுமே அதிமுக ஆட்சி காலத்திலயே அறநிலையத்துறை சரியா சரிங்க அறநிலைத்துறை என்னைக்குமே சரியா இருந்தது இல்லைங்க எந்த கட்சி தேவையே கிடையாதுங்க இதில் இவங்க அவங்கலாம் நான் சொல்ல இப்போ இவங்க ரொம்ப மோசம்னு சொல்ல வர இல்லை சார் என்னதான் இருந்தாலும் கவர்மெண்ட்டு அதுக்கு கீழே ஒரு துறை வந்து எல்லா கோயில்களையும் மேனேஜ் பண்ணுது அப்படிங்கும்போது அது ஒரு எக்ஸஸ் பவர் தானே சார் அது இல்லாமன்னா நமக்கு தானே கஷ்டம் அது என்ன கஷ்டம் எப்படி சார் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணீங்க அதில் அத்தனை அதிகாரிகள் இருக்காங்க ஒரு ஆர்டர் சிஸ்டம் அதுக்கு அதிகாரிகள் எந்த வேளாங்க பண்ணாங்க காசு எடுக்கிறதுக்கு தானே அதிகாரிகள் அதாவது எப்படி அறநிலையத்துறை ஒர்க் பண்ணுதுன்னு உங்களுக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் கோவிலில் வர்ற வருமானத்தில் பதினாறு பர்சன்டேஜை எடுத்துடுறாங்க இவங்க அந்த பதினாறு பர்சன்டேஜை வச்சு அந்த டிபார்ட்மெண்ட்டை மேனேஜ் பண்ணுறாங்க வேறு எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லுங்க நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டே ரெவென்யூ ஜென் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் உங்களை எந்த டிபார்ட்மெண்ட்டும் கிடையாது எல்லா ட்ரெஷரிகளிலும் சப்போர்ட் பண்ணுறாங்க கோயில் காசை எடுத்து கோயிலை நீ மேனேஜ் பண்ணுறதுக்கு நீ எதுக்கு வரணும்னு கேட்குறேன் கோயில் நல்லா தானே மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எதுவும் தப்பு நடந்ததா உங்கள்கிட்ட வந்து நாலு பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா அந்த கோயிலை தயவு செஞ்சு நீங்கள் எடுத்து நடத்துங்கன்னு சொன்னாங்களா கிடையாது இல்லை அப்போ வந்து இன்னொன்று ஒன்று நீங்கள் உள்துறை விவகாரத்தில் கோயிலில் தலையிடக்கூடாதுன்னு இருக்குது அங்கே என்ன பூஜை நடக்குதுங்கிற வேலை ஓன் வேலை கிடையாது அங்கே தேர் ஓடுதா ஓடலையா அதை எப்போ ஓட்டணும் எந்த டயத்தில் எந்த பூஜை செய்யணுங்கிற வேலைலாம் யாருக்கும் கிடையாது அறநிலைத்துறை கிடையாது ஆனால் இவங்க எல்லாத்துலேயுமே இன்வால்வ் ஆவாங்க இன்றைக்கி பூஜைக்கு எந்த ஐயரை போடணுங்கிற முத கொண்டு அறநிலைத்துறை உள்ளே இன்வால்வ் ஆனால் அப்புறம் என்னங்க நடக்கும் அது அது வந்து ஒரு மனு மனிதனோட உணர்வுங்க அது கோவில்ங்கிறது ஒரு உணர்வு பூர்வமாக செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் எப்படிங்க கமர்ஷியலாக பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க அப்போ அருண் தேவையா இல்லையா அதான் வேணான்னு சொல்கிறோம் எங்கள் தலைவரே தேவையில்லாத அணி புடுங்கியறிங்கன்னு தான் சொன்னார் தொடர்ந்து போராட்டம் பண்ணுவோம் காங்கிரஸை சேர்ந்த ஈவி கே இளங்கோவன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு வந்து பாஜக வந்து எதிர்கட்சிகள் மீது இடி ரைட் நடத்துது நாளைக்கு மோடி மேலேயும் வந்து ஈடி ரைட் நடத்தப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க நடத்திட்டோம் ஏங்க எதுக்கு நடத்துவீங்க எதுக்கு நடத்துவீங்க எவனால் ஊழல் பண்ணாதான் நடத்துவீங்க இப்போ இருக்கிறது தான் எல்லாம் பிடிச்சாவும் போகிறான்ல ஜெயிலில் போய் படுத்துக்கிறான்ல இடி ரைடு நடத்தி ஒன்றுமே எடுக்காமல் நடக்காமல் எதுவும் இருந்ததா இல்லை இல்லை ஒவ்வொரு தப்பை வச்சு தானே ஒவ்வொரு ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் ரைடு அதில் இருக்க டேட்டா அப்புறம் இடி ரைடு அவர் மேலே அதை ப்ரூவ் பண்ணி இப்போ எல்லோரும் ஜெயிலில் இருக்காங்கல்ல நீங்கள் யார் வேணால் வந்து நடத்தலாங்க என்ன தப்பு ஒன்றும் கிடையாதுல்ல ஆனால் தப்பு பண்ணியிருந்தவன் தானே பயப்படணும் அதை பற்றி அவர் வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க அவங்க எப்போவுமே சினிமா கோஷ்டி அப்படிதான் வாய்க்கு வந்தது டைலாக சொல்லிட்டு போவாங்க நாங்களும் செய்வோம் ஆமாம் செய்யுங்க யார் வேணாண்ணா செய்ங்க அதாவது இப்போ வந்து ஒரு கூட்டணின்னு ஒன்று போட்டிருக்காங்க கூட்டணி இப்போ போட்டிருக்காங்கல்ல ஐஎன்டிஐஏன்ட்டு ஆ ஏன் ஐஎன்டிஐஏன்றாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க கூட்டணி அவங்க இந்தியான்றாங்க ஆ இது எல்லாமே வந்து பேரை மாற்றுனா எல்லாம் தெளிவாயிருங்கிறது முதல் தப்பு இவங்க பேரை மாற்றி வச்சுருக்காங்க பேரளவில் கூடிய கூட்டணி நம்ம கூட்டணி பாருங்க மோடிஜியோட கூட்டணி ஒரே பிரதமர் மோடிஜின்னு சொல்லி நாங்கள் போய் கேட்கிறோம் நீங்க கேட்க முடியுமா இருபத்தெட்டு பேரும் பிரதமர் இருபத்தெட்டு பேரும் பிரதமர் கேண்டிடேட் எல்லாரும் நான் அடிச்சுக்கிறது கடைசியில் இந்தியாவை பீஸ் பீஸாக மேய வேண்டியது பிரித்து மேயிறதுக்கான கூடு இது ஒரு சைக்கோ கூட்டணி இவனு கண்டிப்பாக வந்து தோக்க போறாங்க அப்போ என்ன இந்தியா தோற்றது அப்படின்னு இவன் சொல்லணும் இவங்க இந்தியாவை கெடுக்கணும் இந்தியாவை பிரிக்கணும் இந்தியாவை தோக்கடிக்கணும் இதுதான் இவங்களுக்கு இந்த கூட்டணியில் இருக்க எல்லாருக்குமான நோக்கம் ஸோ இப்போ அதுதான் போகுது இவங்க ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தேர்தல் அந்த சார் தெரியும் இது தோற்கறதுக்கான சைக்கோ கூட்டணி இது கண்டிப்பா தோக்க போகுது தோத்ததுக்கு அப்புறம் இந்தியா தோத்ததுன்னு சொல்லி சந்தோஷம் இல்ல மிக தெளிவா ஸ்டாலின் அவர்களே சொன்னாரு என்ன சொன்னாருன்னா வந்து யாரு வந்து பிரதமராக போறா யாரு வந்து இப்போ இந்த இடத்துக்கு வரணும்ன்றது முக்கியம் இல்ல யார் அந்த இடத்துக்கு வரக்கூடாது அப்படின்றதுதான் முக்கியம் அதை நோக்கி தான் நம்ம வந்து தேர்தல் தேர்தல் மிக தெளிவாக தானே அந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு மற்ற கட்சிக்காரர்கள் அதை ஏத்துக்குறாங்க நம்ம பிரதமர் மோடி நான் இத செய்வேன் அதை செய்வேன்னு வந்தாங்க இவங்க இத செய்வேன் அதை செய்வேன் சொல்றதுக்கான வக்கு கிடையாது ஏன்னா இங்க யாருன்னே முடிவாகலையே யாரு பிரதமர்னே தெரியாது அப்புறம் எங்கேயோ ஒரு மிஷன் இருக்கும் ஒரு மிஷன் இருக்கும் ஸோ மொத்தமாக இவங்களுக்கு ஒரே ஐடியா அவருக்கு அடுத்தது நம்ம வரணும் அவர் இருக்கக்கூடாது அவரை எதிர்த்து நம்ம இந்த அரசியல் அந்த கூட்டணியிலேயே அதற்கான மிஷன் இருக்குது அப்படின்றாங்க கூட்டணி பேர்லேயே மிஷன் இருக்குன்றாங்க என்ன அதான் நான் சொல்கிறேன் இங்கே நேஷனல் அதாவது இந்தியா தோத்ததுன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கான கூடின கூட்டணிங்க அது புரியுதுங்களா இந்தியா இவங்கெல்லாம் எப்படிங்க முன்னேற்றுவாங்க சொல்லுங்க துண்டு துண்டாக பிரிக்க இருக்கு அது எழுதி இருக்காதே பார்த்தீங்கல்ல எதையாவது சேர்த்து இருக்காங்களா ஐ அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய கேப் அந்த ஐ ஒருத்தன் எடுத்துக்க என்ன இப்படி பிரிச்சு பிரித்து தானே எழுதியிருக்காங்க ஸோ மொத்தத்துக்கு பிரிச்சு பீஸ் பீஸா மேய்கிறதுக்கான கூட்டின கூட்டணி தான் இந்த கூட்டணி இல்ல சார் இப்போ கர்நாடகாலாம் அந்த மாதிரி ஒரு நிலமை தான் இருந்தது தேர்தல் அப்போ யார் முதல்வர் வேட்பாளர் சரியா தெரியல ஆனா தேர்தல் ஆமா டி கே சிவகுமாரா குழப்பம் சித்தராமையா தானே இருந்துச்சு ஒரு கட்சின்னு தான் இல்ல கட்சிங்க கட்சிக்குள்ள குழப்பம் ஆயிரம் இருக்கட்டும் யாரு முதல்வர் யார் இதுன்னு சொல்லி இது கட்சியே எந்த கட்சின்னு தெரியாத மக்கள் யாரும் போடுவாங்க யார் யார் இதான் ஒருத்தர் பிரதமர் வேட்பாளர் நீங்கள் சொன்னீங்கன்னா ஓ இவருக்காக போடுவோம் இவர் ஒரு பெரிய ஒரு விஷன் உள்ள ஒருத்தர் இவர் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுவார்னு இதில் ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கொள்கைங்க சார் பிரதமர் வேட்பாளர் இல்லை அப்படின்னாலும் இப்போ பாஜக மீண்டும் வர வேண்டாம் மோடி மேலே இருக்கக்கூடிய வெறுப்புனாலே இந்த எதிர்ப்பு கூட்டணிக்கு நம்ம ஓட்டு போடலாம் அப்படின்னு கூட அவங்க கிரியேட் பண்ணுறாங்க வெறுப்புங்கிறது இவங்களாக கிரியேட் பண்ணுறாங்க இவங்க வந்து இவங்களோட ஒரே டூல் கிட் வந்து என்னென்னா இந்த மணிப்பூரில் எடுத்துங்க வெறுப்பு அரசியலுங்க தொண்ணூறு நாளைக்கு முன்னால் நடந்து முடிஞ்ச நிகழ்ச்சி இன்னைக்கு அந்த ஊர்ல பீஸ்ஃபுல்லாக இருக்காங்க எல்லாருமே இப்போ ஒரு வீடியோ வெளியே போடுறாங்க பாருங்க அது எவனாவது பண்ணுவானாங்க பெண் உரிமை பேசுற எந்த ஒரு ஆளாவது இல்ல சார் அவ்வளவு நாள் வந்து அங்க வந்து நெட்ஒர்க்கே இல்லை அதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த ஊர்லேருந்து போட்டிருக்கலாம்ல வீடியோ எடுத்துட்டு பஸ்ஸை பிடிச்சி மணிப்பூர்லேருந்து வந்திருந்தீங்கன்னா கூட ஒரு நெட்ஒர்க் இருக்கும்ல போட்டிருக்கலாம்ல இல்லை சார் எப்படி சொல்கிறீங்கன்னு தெரில அந்த இடத்துல வந்து மணிப்பூர் மாநிலத்தையே பிளாக் பண்ணி தானே வச்சிருந்தாங்க யாரும் வெளியே எல்லாம் எந்த வாய்ப்புமே இல்லைங்க நீங்கள் இன்டர்நெட் சேவை கட்டப்பட்டு பற்றி சொல்கிறீங்க அங்கிட்ட அப்படியே மியன்மாரம் வழியாக உள்ளே இறங்குறானுங்க என்டையர் ட்ரக்ஸ் டிராஃபிக்கிங் நடக்கிறது இங்கே ஏங்க இங்கே உட்காந்து அந்த கீழே இருக்க கம்யூனிட்டி மேலே தூக்கி நெருப்பு வீசுகிறான் வீசிட்டு அடுத்த நிமிஷமே எஸ்கேப் ஆகிடுறான் அங்கிட்டு பர்மாவுக்கும் மியன்மார்க்கும் நீங்கள் இதெல்லாம் ஒரு ஏதோ ஒன்று சொல்லலாம் நீங்கள் தொண்ணூறு நாளை நாங்கள் நெட்ஒர்க்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தா நெட்ஒர்க் எங்கே எங்கேன்னு தேடி தொண்ணூறு நாள் கழிச்சு கண்டுபிடிச்சி அதை என்னங்க இவங்க டூல் கேட்டுங்க எதுவுமே எங்கள் நிதானமாக இருக்கக்கூடாது எதுவுமே அமைதியெல்லாம் இருக்கக்கூடாது மக்கள் நிம்மதியாக வாழக்கூடாதுங்க எப்போவுமே அவனை ஒரு பயத்திலையும் கலவரத்திலையுமே வச்சிருக்கணும் கலவரம் அங்கே யார் சார் பண்ணுறான் காங்கிரஸ் பண்ணுது யார் பண்ணுறான் யார் பண்ணுறா அதான் சார் நானும் கேட்குறேன் யார் பண்ணுறா காங்கிரஸாக பண்ணுறேன் அதில் அந்த மலைவாழ் மக்கள் வந்து அவங்களுக்கு குக்கின்னு ஒரு கம்யூனிட்டிங்க அந்த கம்யூனிட்டிக்கு எஸ்டி ஸ்டேட்டஸ் இருக்கு கீழே வாழ்கிற மக்களுக்கு மெய் தோன்ற மக்களுக்கு எஸ்சி எஸ்டி ஸ்டேட்டஸ் கிடையாது அதை கொடுத்தா இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை இவங்களும் உயர்ந்துருவாங்க அப்புறம் இவங்களும் மலையில் வந்து ஏன் அவன் மலையை விட்றதுக்கு பயப்படுறான்னா அங்கே அவனோட வேலையே வந்து அந்த பாப்பின்னு ஒரு செடி போட்டு அதில் இருக்க ட்ரக்ஸு இதுதான் அங்கே பெரிய மார்க்கெட்டு அதுக்கு இவங்க வந்துடக்கூடாது இவங்க வாழ்வாதாரம் உயர்ந்துடக்கூடாது இவங்களுக்கு எதுவும் கிடைச்சிடக்கூடாது இதுதான் அவங்களோட ஒரே ஒன் பாயிண்ட் அஜெண்டா அதுக்கு இவனை வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான கலவரம் கலவரம் எப்படிங்க ஸ்டார்ட் ஆச்சு இவங்களுக்கு நீங்கள் வந்து எஸ்டி ஸ்டேட்டஸ் கொடுக்கூடாது அப்படி தானே ஸ்டார்ட் ஆச்சு இதுக்கு ஒரு அங்கே கலவரம் பண்ணுவாங்க பல வருஷமாக கலவரம் நடந்தது இருக்குது இந்த இந்த பாயிண்ட்டை சுற்றி சுற்றி தான் கலவரமே நடந்துக்கிட்டு இருக்கு அதை எல்லாமே மோட்டிவேட் பண்ணுறது வந்து அதில் ஃபார்ட்டி பெர்சென்ட் ஆஃப் த பீப்பிள் மோர் தேன் ஃபார்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் தீப்பிள் ஃப்ரம் கிறிஸ்டியன் கம்யூனிட்டி எல்லாமே ஃபண்டட் ப்ராப்பர்லி அண்ட் அவங்க எல்லாமே வந்து மியன்மார்லேருந்து இங்கே சரிப்போ சமூக ரீதியிலேருந்து மத ரீதியாக போதா இது நான் மத ரீதி அதுன்னு சொல்லுவேன் உங்களுக்கு அந்த அங்கே என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறேன் நீங்கள் அதை எப்படி வேணால் இன்டர்பிரேட் பண்ணிக்கங்க ஸோ எல்லாமே ஃபண்ட் பண்ணுறாங்க எல்லாமே சயின்டிஃபிக்காக இவனுக்கு இவன் எப்படி பண்ணுறது யார் அடிக்கிறது என்ன ஏது தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்கதில்ல ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து ஸ்கிரிப்டட் இஷ்யூஸ் தானே ஒழிய இதெல்லாம் வந்து தானாக நடக்கிற இஷ்யூ கிடையாது ஏங்க தொண்ணூறு நாள் கழிச்சு எல்லாம் நல்லா இருக்குன்னு திருப்பி அந்த வீடியோ எடுத்து போட்டு விடுறது எவனா போடுவானாங்க அந்த மாதிரி ஒரு பெண்களை அவமானப்படுத்தி கேவலப்படுத்துற மாதிரி ஒரு வீடியோல சோசியல் மீடியால போடுவானாங்க அப்ப ஏங்க இங்க சைதாப்பேட்டையில ஒரு பொண்ணு இறந்தது அதே எங்க போடல அதுக்கு ஏங்க இந்த நியூஸ் நியூஸ் சார் சார் எது என்ன நியூஸ் நியூஸ் வந்து போய் உண்ணாவிரதம் இருந்தாங்க நான் போராட்டம் பண்றேன் நாங்கல்ல எங்கேயோ நடக்கிறத தெரியாதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு இந்த உங்க ஊரில் நடந்த சகோதரர் காவல்துறை அவங்கள கைது பண்ணி யார் வந்து அந்த கொலையை பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணிட்டாங்களா காவல்துறை இதுல கைது பண்ணலையா இதுலையும் தான் கைது பண்ணிட்டாங்க இதுலேயும் தானே கைது பண்ணாங்க இதுலையும் கைது பண்ணிட்டாங்கல்ல அதெல்லாம் கிடையாதுங்க இவங்க நடந்த சம்பவத்தோட அந்த தானே சார் நம்ம பார்க்க முடியும் அதாவது மேற்கு வங்கத்தில் இதே மாதிரி ஒரு கேண்டிடேட்டு லேடி அப்படியே ரோட்டில் எல்லா துணியும் இழுத்து எல்லா துணியெல்லாம் இல்லாமல் அவங்கள ரோட்டில் அடித்து பிரட்டி எடுத்தாங்க என்ன நடந்தது யார் பேசுனா இந்த கூன்னு கத்துகிற யாராவது கத்துனாங்களா அப்போ ஏதோ பண்ணாங்களாங்க அதெல்லாம் தெரியவே தெரியாது ஏன்னா மீடியா இஸ் கண்ட்ரோல் பை இதேமுங்க அவங்க எதை வேணும் எதை வேணாங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க இன்றைக்கி எதை போடணுமோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க எதை வேணாமோ அதை டிசைட் பண்ணுவாங்க அப்படி இருக்கல அவ்வளோதான் சார் இப்போ தொடர்ச்சியாக வந்து திமுக அமைச்சர்கள் மேலே வந்து ரைடு நடந்துகிட்டு இருக்குது செந்தில் பாலாஜி பொன்முடினே இப்போ அடுத்து வந்து யார் மேலே ரைடு நடத்துவாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்க ஏங்க இன்னி அடுத்தடுத்து எல்லாேருக்கும் வரதான் போகுது ஏன் யாருக்கு நீங்கள் பிரச்சனை இல்லை கம்ப்ளைண்ட் இல்லைன்னு சொல்லுங்கள் யாரு தப்பு பண்ணலன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தர சொல்லுங்க எனக்கு எந்த இந்த அமைச்சரும் திமுக முக்கிய புள்ளிகளை கேக்குறீங்க எல்லாத்தையும் எடுத்துங்க நீங்க யாருக்கெல்லாம் இப்ப ரைடு வந்துட்டு இருக்கு தப்பு பண்ணவனுக்கு தானே ரைடு வருது சும்மா உனக்கு வருது இப்ப ரைட்ல புடிச்சதுக்கு அப்புறம் நீ எதுக்கு போய் படுத்துக்கிற ஹாஸ்பிடல்ல எதுக்கு படுத்துக்கிற ஒண்ணுமே இல்லைன்னா ப்ரூவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே எதுவுமே நடக்கல நான் எல்லாமே கிளீன் சொல்லல இப்போ பொன்முடி அப்படி பண்ணல அவர் நான் சட்டப்படி எதனால பண்ணுவார்ல ஆனா அதுக்கான டேட்டா இருக்குல்ல இதுல வந்து பாஜக ஏன் வரலங்கிறது கூட ரெண்டாவது பட்சம் அதிமுக கூட வரமாட்டேங்குது சார் கட்சி இந்த ரைடு விஷயங்கள்ல யாருங்க சொன்னால் அந்த அமைச்சர்கள் மலையில்தான் ரைடு இருக்கு அந்த அமைச்சர்கள் மேலே இப்ப இப்போ அடுத்தடுத்து வருதான் போது வரிசையா நீங்க பாத்தீங்கன்னா கே கே எஸ் சார் ராமச்சந்திரன் அவரோட விஷயம் இருக்கு அவருக்கு இப்போதான் நோட்டீஸ் போயிருக்கு அவர் போவாரு அதே மாதிரி அனிதா ராதாகிருஷ்ணன் அவருக்கும் இருக்கு ரைடு ஏன் பாருங்கள் சபரீசன் இந்த ரைடெல்லாம் வச்சு அவர் எல்லா கம்பெனிலேருந்தே அவர் பழைய கம்பெனிலாம் ரிசைன் பண்ணிக்கிட்டே இருக்கார் இந்த ஸ்பேஸ் டெல்னு ஒரு கம்பெனியை ரிசைன் பண்ணார் அப்புறம் டெக்னு ஒரு கம்பெனி இப்படி எல்லா கம்பெனிலேருந்தையும் யூகே கம்பெனிலேருந்து எதுக்கு ரே பண்ணணும் சொல்லுங்கள் பயப்படாதால் எதுங்க கம்பெனியை ரிசைன் பண்ணணும் நான் ஒன்றும் பண்ணலன்னு நீங்கள் சொல்கிறீங்கள இருங்க நாளைக்கு அடுத்தது எங்களோட டிஎம்கே ஃபைல்ஸ் டூ வரும் அதுல நாங்க போடுவோம் சப்ரீசனோட கம்பெனி லிஸ்ட்டுன்னு போடுவோம் அதில் இந்த கம்பெனி லிஸ்ட்டெலாம் இருக்கா சார் லிஸ்ட்ல இருக்கான்னு என்ன இப்போ கேட்காதீங்க நீங்க வரும் வீடியோ அப்ப பாருங்க இந்த கம்பெனிலாம் இல்லைன்னு சொல்லலாம்ல ஏன்னா இந்த வேலை செய்கிறோன்னு தெரியும்ல எல்லாருக்கும் நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாலே நம்ம எல்லாம் ரிசைன் ரிசைன் பண்ணா எல்லாம் கரெக்ட் ஆயிருமா ஏங்க இவங்க வந்து எப்பவுமே தப்பு தப்பா தாங்க யோசிப்பாங்க செந்தில் பாலாஜி இஷ்யூல காசை வாங்கிட்டு திருப்பி கொடுத்துட்டா தப்பு இல்லைன்னு ஆயிருமாங்க எல்லாட்டையும் நீங்க லஞ்சம் வாங்கினீங்க திருப்பி கொடுத்துட்டீங்க அப்ப தப்பு இல்லைன்னு ஆயிருமா அதே மாதிரி கம்பெனியில் இருந்தீங்க அந்த கம்பெனி என்னென்ன தப்பு பண்ணியிருக்குன்னு அடுத்த லிஸ்ட் இருக்குது கம்பெனிலேருந்து ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஆயிருமா என்னங்க அது விளையாட்டுத்தனமாக இருக்குது சின்ன பிள்ளைத்தனமாக இந்த மாதிரியாக வேலை செய்வாங்க பயம் இல்லைன்னா எங்க செய்யணும் சார் இப்ப இதுல சொன்ன மாதிரி எல்லாரையும் வந்து ரைட் நடந்துட்டு இருக்கேன் அதிமுக மேல ரைட் நடந்துட்டு இருக்கன்னு சொன்னீங்க இப்போ சமீபத்துல வந்து முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் மேல வந்து விசாரணை நடத்தணும்னு சிபிஐ கேட்கும் போது அதை மத்திய அரசு பதினான்காவது முறையா வந்து விசாரணையை வந்து நிராகரிச்சிருக்கு இதுக்கு என்ன சார் சொல்றது விஜயபாஸ்கர் அவர்கள் மீது பல கேஸ் இருக்குங்க இது எந்த கேஸ் கேளுங்க ஜென்ரலா அவரை வந்து நீங்க அவர் நிரபராதின்னு சொன்னாங்களா அவருக்கு சம்பந்தம் இல்லன்னு பதினான்தாவது முறையாக விசாரணை கேஸ் என்னங்க அந்த கேஸோட டீடைல வச்சு பாத்தீங்கன்னா அது கொடுக்கணுமா வேணாமான்னு இருக்கு குட்கா கேஸ்ல அவர் இருக்காரு இது மாதிரி பல கேஸ்ல இருக்காரு அவர் அதுல இதுவும் ஒண்ணு சரி நீங்க என்னன்னே தெரியாம நாங்க இவரை அனுப்பிச்சோம் இவரு போயிட்டாரு அது வேணான்னு நீங்க சொல்றீங்க அப்ப உங்களுக்கு அவங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கும் அவங்களுக்கும் எதுவும் சம்பந்தம்னு சொல்ல வரீங்க இல்லை சார் ஆளுங்கட்சி தரப்பு சொல்றதுதான் எங்களை வந்து கா அரசியல் காழ்ப்புணர்ச்சியில இல்லை பொன்முடி அவர்கள் சொல்ற மாதிரி ஆளுநரை வந்து நான் ரொம்ப எடுத்து பேசிட்டேன்னு சொல்லிட்டு என் மேலே அமலாக்கத்துறை இடி ரைடு வருது அடுத்தடுத்து அமைச்சருக்கு மேலே இடி ரைடு வருது ஆனால் அதிமுக மீது வந்து விசாரணை நடத்தணும்னு சொன்னால அந்த விசாரணை ரத்து செய்யப்படுது பல முறை அப்படின்றாங்கல்ல ஆளுங்கட்சி தரப்பு சொல்லுது இது ஒரு அரசியல் பழி வாங்கல அதாவதுங்க பொன்முடி தரப்புல அவரு வேற என்னங்க சொல்ல முடியும் வேற என்னங்க சொல்ல முடியும் இடி ரைடு வந்து ஆமாம் ஆமாம் தப்பு பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது இடி வந்துருச்சு அப்படின்னு நான் சொல்லுவார் என்னங்க சொல்லுவார் அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு என்னங்க சொல்ல முடியும் அதை என்னங்க சொல்லுவாங்க அவர் இப்போ த இது வந்து அவர் தப்பு பண்ணாரா பண்ணலையான்னு இனிமே தான் தெரியும் இடி வேற ஒரு விஷயத்துக்கு போனாங்க செம்மண் தான் கேஸு அதுக்கு போனாங்க அதுக்கான டீட்டெயில் எடுத்தாங்க ஒரு சர்வே நம்பரில் முப்பதாயிரம் லோடு எடுக்க வேண்டிய இடத்துல ஒன்றரை லட்சம் லோடு எடுத்திருக்காங்க அந்த இடத்துலேருந்து மண் புரியுதுங்களா இது மாதிரி பல சர்வே நம்பர் இருக்குது அது நூற்றம்பது அடி பல நோண்டிருக்காங்க முப்பது அடி நோண்ட வேண்டிய இடத்துல இப்போ இதுக்கு போகையில் புதுசு புதுசா இன்னும் ஃபாரின் கரன்சி எடுத்துட்டு வராங்க மொரீஷியஸ்ல அவருக்கு இருக்க பிசினஸ் பத்தி டீட்டெயில் எடுத்துட்டு வராங்க மாற்றாங்கல்ல ஒவ்வொன்றா இன்னும் அதுக்கெல்லாம் போல அதுலலாம் எந்த மாற்று கருத்துமே இல்ல சார் அது ஏன் இந்த டிஎம்கே மட்டுமே கிடையாதுங்க இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு முன்னாலேயே அவருக்கும் நடந்தது இல்லை அடுத்தடுத்து வரும் ஏன் நம்ம தலைவரே வந்து எங்கள் தலைவர் சொல்லியிருக்காரு அடுத்த லிஸ்ட்டில் எல்லாரையும் கூட்டு போனாங்க அப்படின்னு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் அதில் யார் யார் இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அதில் அதிமுக பிள்ளைங்க நீங்கள் எவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக கேள்வி கேட்காதீங்க அதில் எந்தெந்த கட்சியிலாம் இருக்குதுன்னு பாருங்கள் அதில் வந்து ஆ பினாமியோட சொத்தை பற்றியும் போகிறோம் ஏன் இப்போ பாருங்களேன் இன்னும் எவ்வளோ வரப்போகுதுன்னு பாருங்கள் எங்களோட தலைவரோட என் மண் என் மக்களோட நடைப்பயணம் இப்போ ஆரம்பிக்க போகுது மக்கள் வந்து இப்போவே அந்தளவுக்கு இருக்குங்க மக்களில் எவ்வளோ பேர் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க ஓ டோல் ஃப்ரீ நம்பரில் வர்ற காலை டீம் போட்டு ஆன்சர் பண்ண முடியல ஆன்லைனில் வர்றதை வி ஆர் கேட்டகரைசிங் ஆனால் இந்த டோல் ஃப்ரீயில் வர நம்பர் இன்னும் நம்மளால் செக்ரிகேட் பண்ண முடியல அவ்வளோ கால் வருது அப்போ வந்து வேறு எதுக்குங்க வந்து பொதுமக்கள் வந்து அப்போ அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஆளுங்கட்சியில் அதனால தானே இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க நம்ம மாற்றி பேசல இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறது காரணம் என்ன ஆளுங்கட்சியில் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது இந்த புகார் பெட்டி அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு மக்கள் மத்தியில் புகார் பெட்டி இப்போ நாங்கள் ஊர் ஊராக எடுத்துகிட்டு போக போகிறோம் நாலு நாளைக்கு முன்னாலேருந்து அந்த மக்களோட இப்ப கரண்ட்டாக நடக்கிற ஆட்சியில இருக்க புகாரை அந்த புகார் பெட்டியில் அவங்க போட போறாங்க தலைவர் ஒவ்வொரு இடத்துலையும் ரெண்டு புகார் எடுத்து படிக்க போறாரு அதாங்க பயமே திமுகவுக்கு இல்ல சார் இப்போ அந்த புகார் படிக்கிறதுனால மட்டுமே அந்த மக்களோட பிரச்சனை தீர்ந்துருமா நாளைக்கு நீங்க அதிகாரத்துக்கு வர்றதுக்கு இன்னும் சில வருஷங்கள் இருக்கு இப்போ அந்த புகாரை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க இப்போ ஸ்டாலின் அவர்கள் புகார் கலெக்ட் பண்ணார் அப்படின்னா அவர் வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் ஆட்சிக்கு வர போறேன் வந்த உடனே இந்த புகார் என்னங்கிறத நான் சரி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாரு அவர் அதே மாதிரி ஆட்சிக்கு வந்தாரு வந்ததுக்கு அப்புறம் அவர் அதை சரி பண்ணாரா நடவடிக்கை எடுத்தாராங்கிறது ரெண்டாவது சரி நான் உங்களை ஒன்று கேட்குறேங்க அவர் வந்து ஆட்சிக்கு வர போறேங்கிற ஒரு நம்பிக்கையில புகார் பெட்டியை வச்சு வாங்கினார் கரெக்டா அப்ப அவர் வந்து எதிர்கட்சி எப்பவுமே ஆளுங்கட்சியோட புகாரை எதிர்கட்சி தான் வாங்க முடியும் இதை இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணா திமுக எலெக்ஷன் கேம்பெயினில் புகார் பெட்டியை தூக்கி போக முடியுமா முடியாது அப்போ திமுக தான் புகார் பெட்டின்னு தூக்க முடியும் தூக்கிட்டு போனாங்க வாங்கிட்டு வந்தார் உங்களோட கேள்வி அவர் ஆட்சிக்கு வந்ததுனால அவர் எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணிட்டாரான்னு கேட்குறேன் கண்டிப்பாக எதுவுமே சரி பண்ணல புகார் பெட்டியில் என்ன ஆச்சுனே தெரியாது ஆட்சிக்கு வந்தோ அவங்க செய்யலை அவங்க என்னெல்லாம் மேனிஃபெஸ்டோவில் சொன்னாங்களோ எதையுமே அவங்க நிறைவேற்றலை அது ரெண்டாவது ஆனால் நான் சொல்லி முடிச்சிட்றேன் ஒன்று அந்த புகார் பெட்டியில் வந்தது அவங்க பண்ணலைங்கிறது அவரோட நம்பிக்கையில் அவர் புகார் எல்லாம் கலெக்ட் பண்ணார் அதே போல் மக்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா ஆளும் கட்சிக்கு நான் புகார் சொல்லி அவங்க கேட்கலன்னா இவங்க வச்சுருக்காங்க சிஎம் செல்லு அந்த செல்லு இந்த செல்லு கிட்ட போய் நீங்கள் புகார் கொடுக்கலாம் எல்லாம் நீங்கள் அதெல்லாம் கொடுத்த அந்த கம்ப்ளைண்ட்டை தீர்த்துருந்திங்கன்னா பிரச்சனையை இந்த புகார் பெட்டிக்கு எவனா வருவானா சொல்லுங்கள் இப்போ புகார் பெட்டி வைக்கிறோம்ல இன்னும் வைக்கவே இல்லை நம்மளுக்கு அவ்வளோ கால் வருது புகார் பெட்டி இப்போ நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க நாங்கள் எங்கே போய் போடணுன்னு இன்னும் பெட்டியே போகல சர்க்குலேஷனுக்கு புரியுதுங்களா ஸோ அவ்வளோ புகார் மக்கள் மத்தியில் இருக்குது எல்லாத்தையும் நாங்கள் அட்ரஸ் பண்ண போகிறோம் நம்பிக்கை எங்க மக்களுக்கு தலைவர் இவர் வந்தாருன்னா அண்ணாமலை தலைவர் அவர்கள் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த புகாரை அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அந்த புகாரை சரி பண்ண முடியுங்கிறது கிடையாது எடுத்துகிட்டு போய் ரெப்ரசன்ட் பண்ணுவோங்க கவர்மெண்ட் கிட்ட நாங்கள் சொல்லையிலே அவங்க கரெக்ட் பண்ணுறாங்கல்ல பழனி கோயில் கும்பாபிஷேகம் அவங்களா பண்ணாங்களே பிஜேபி போய் போராட்டம் பண்ணுவோன்னு அறிவித்தோன்னா அவங்க கும்பாபிஷேக தேதி அறிவித்தாங்க அது மாதிரி மக்களோட குறைகள் எங்களுக்கு சும்மாவே மூவாயிரம் கம்ப்ளைண்ட் வருது பிஜேபியில் ஆஃபீஸ்க்கு மாதம் மாதம் வந்து அவ்வளோ கம்ப்ளைண்ட் கோயில்களை பற்றி வருது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பற்றி கம்ப்ளைண்ட் தனித்தனியாக வந்துகிட்டு இருக்கு ஸோ இப்போ எவலுமே வந்து இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு பிஜேபி என்ன பண்ணுவான் இது எதுக்கு நம்ம இந்த கம்ப்ளைண்ட் அவனு கொடுக்கணும்னு நினச்சிருந்தா யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்களே கம்ப்ளைண்ட்டு புகார் பெட்டியில் வர கம்ப்ளைண்ட்டை நாங்கள் செக்ரிகேட் பண்ணி எங்களால் அதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ சட்ட ரீதியாக உங்களுக்கு உதவி செய்ய முடியும்னா அந்த உதவியை செய்வோம் சட்ட போராட்டம் எடுப்போம் அப்புறம் போய் கன்சர்ன்ட் ஆஃபீஸரை போய் பார்த்து அதை வலியுறுத்துவோம் அதை நடக்கலைன்னா போராட்டத்தில் உட்காருவோம் இது இந்த ப்ராசஸை கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த நம்பிக்கையை பிஜேபி பண்ணணுன்னு மக்களுக்கு நல்லா இருக்குது ஆனா மற்ற கட்சி யாரும் நம்மள ஏதோ அவங்க பெட்டியை கொண்டே அவங்க எத்தனை கம்ப்ளைண்ட் வந்தாங்க அது என்னங்க அட்ரஸ் பண்ணாங்க ஏன்னா நான் ஒரு தனித்துறை போட போறேன் அதுக்கு ஒரு அமைச்சர் போடுவேன் அதுக்கு ஒரு இவர் போடுவேன் அவரை போடுவேன் நாங்கள் யாரை போட்டாங்க என்ன நடந்துது எல்லாரையும் கேட்குறீங்களா நீங்களும் கேளுங்க ஆளுங்கட்சி கட்சி என்னதான் பண்றாங்கன்னு புகார் வாங்கினது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச்